வணக்கம், நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. சமீபத்திய ஒரு பரபரப்பான ஒரு செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா, டெல்லியுடைய முதலமைச்சர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் வந்து ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருக்காரு. அதாவது, இனிமேல் அச்சடிக்கும் இந்திய ரூபாய் நோட்டுகளில் கடவுள் படத்தை, அதாவது லக்ஷ்மி படத்தையும் விநாயகர் படத்தையும் அச்சடித்து வரக்கூடிய நோட்டுகளை வந்து நம்ம தயார் பண்ணோம்னா, அதனால் வந்து நம்மளுடைய பொருளாதாரம் வந்து இன்னும் மேன்மை அடையும், பொருளாதாரம் இன்னும் இம்ப்ரூவ் ஆகும், அதனால் நாட்டுக்கு வந்து நல்லது நடக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து பதிவு பண்ணியிருக்கிறார். இதை எப்படி எடுத்துக்கிறது அப்படிங்கிறதே தெரியல. முதல் விஷயம் வந்து, அரவிந்த் கெஜ்ரிவால் எப்படி அரசியலுக்கு வந்தார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஒரு வயசானவர் தலையில் ஒரு குல்லா போட்டுக்கிட்டு அண்ணா ஹசாரே அப்படின்ற ஒருத்தர் வந்து ஊழலை ஒழிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய உண்ணாவிரதமெல்லாம் பண்ணார். அது பெரிய பரபரப்பாச்சு. அது மூலமாக வந்து அரசியலுக்கு வந்து நாங்கள் ஊழலை ஒழிச்சிடுவோம், ஊழல் இல்லாத ஒரு நல்லாட்சியை நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தாங்க. இன்னைக்கு அந்த அண்ணா ஹசாரே எங்கே இருக்கிறாரு, இருக்காரா இல்லையா அப்படிங்கிறதே தெரியல. அதுக்கப்புறம் டெல்லியில் சிஎம் ஆனார், டெல்லியில் நிறைய ஸ்கீம்ஸ் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணார். இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பஞ்சாபில் வந்து ஆம் ஆத்மி கட்சி வந்து ஒரு இடத்த பிடிச்சிது. இப்போ அவங்களுடைய டார்கெட் வந்து குஜராத்தாக இருக்குது. குஜராத் எலெக்ஷனில் பிஜேபிக்கு வந்து செம டஃபு கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. அதனுடைய ஒரு நீட்சியாக தான் நிறைய ஸ்கீம்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அதனுடைய ஒரு நீட்சியாக தான் இந்த ஒரு விஷயத்தை வந்து அவர் பதிவு பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. அப்போ இது வந்து ஒரு தேர்தல் அரசியலுக்காக ஹிந்து ஓட்ஸை எப்படியாவது வாங்கணும், எதை சொல்லியாவது ஹிந்து மக்களுடைய வாக்குகளை வந்து நம்ம வாங்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவோட சொல்லப்பட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக தான் நமக்கு இது தெரியுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா, நாட்டுடைய பொருளாதாரம் வந்து இன்னைக்கு வந்து ஒரு பெரும் பின்னடைவு ஏற்பட்டிருக்கு அப்படின்னா, அதுக்கு பல காரணங்கள் இருக்குது, நமக்கே தெரியும். திடீர்னு ஒரு நாள் நைட்டு வந்து இனிமேல் வந்து 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டெல்லாம் செல்லாது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் கோடி கணக்கில் செலவு பண்ணி புது 2000 ரூபாய் நோட்டுகளை வந்து அச்சடித்தாங்க. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அந்த 2000 ரூபாய் நோட்டு வந்து புழக்கத்திலேயே இல்லை. இந்த 2000 ரூபாய் நோட்டுக்காக எத்தனை மணிக்கணக்கில் வந்து மக்கள், சாதாரண நடுத்தர மக்கள், ஏழை எளிய மக்கள் வந்து எவ்வளோ நேரம் க்யூவில் நின்னாங்க, ஏடிஎம் வாக்கில் நின்னாங்க, பேங்க் வாக்கில் நின்னாங்கிறத நம்ம பார்த்தோம். எந்தவித முன்னெச்சரிக்கையும் இல்லாமல், முன்னேற்பாடும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பதிவு பண்ணி எத்தனையோ பேர் வந்து அவங்க சொந்த ஊருக்கு திரும்பவும் முடியாமல் இங்கேயே வந்து கஷ்டப்பட்டு பல இன்னல்களை வந்து சந்தித்தாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து இவங்க பதிவு பண்ணாங்க. நாங்கள் வந்து இதனால் கள்ள நோட்டுகள்லாம் வந்து நாங்கள் வந்து இது பண்ணிடுவோம், வெளிநாட்டில் இருக்கக்கூடிய கருப்பு பணத்தை வந்து நாங்கள் திருப்பி கொண்டு வந்துடுவோம், டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டீஸ்க்கெல்லாம் பணம் நிறைய யூஸ் ஆகுது, இந்த டிமானிட்டைசேஷன் அதெல்லாம் குறைஞ்சிடும் அப்படிங்கிற விஷயம்லாம் பதிவு பண்ணாங்க. ஆனால் கடைசியில் பார்த்தா வெளிநாட்டிலேருந்து உள்ளே வர வேண்டிய பணம் எதுவுமே திரும்பி வரல, யார் அக்கௌண்ட்லேயும் 15 லட்சம் ரூபாய் இவங்க போடலை அப்படிங்கிறது ஒரு வழி விஷயம். இன்னொரு விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டீஸ் இன்னும் குறைஞ்ச மாதிரியும் தெரியல, அதுவும் தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்குது. அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்டி ரொம்ப அவசரமாக எந்த வித ஒரு ஏற்பாடுகளும் இல்லாமல், அது சரியாக பரிசீலனை பண்ணாமல் இந்த ஜிஎஸ்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணதுனால இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் வந்து டேக்ஸ் மேலே டேக்ஸ் எல்லாத்துக்கும் நம்ம கட்டிகிட்டு இருக்கோம், 18%, 20%, 28%ன்னு எல்லா பொருளுக்கும், இன்றைக்கி சாப்பிட்ற பொருள்லேருந்து உபயோகிக்கக்கூடிய அன்றாட பொருள்களுக்கு தான் நம்ம வந்து அளவுக்கு அதிகமான ஒரு வட்டியை வந்து நம்ம கட்டிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியுது. பற்றாததுக்கு பெட்ரோல் டீசல் விலை ஒரு பக்கம் இன்னும் குழந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் இருக்கும் பொழுது, பெரிய பெரிய கார்பரேட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா நிறைய லோன்ஸ் வாரா கடன் அப்படின்னு சொல்லி தள்ளுபடி பண்றாங்க. கிட்டத்தட்ட 11 லட்சம் கோடி வந்து தள்ளுபடி பண்ணியிருக்கிறாங்க வாரா கடனா. ஆனா ஏழை எளிய மக்கள் மீது வந்து இந்த வரி சுமையை வந்து குறைக்கிறதுக்கான எந்த முயற்சியுமே இந்த அரசாங்கம் ஆகட்டும், இல்லை நரேந்திர மோடி அவர்கள் ஆகட்டும், இல்லை ஃபைனான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அவருக்கு, அவங்க யாருமே எந்த முயற்சியும் எடுக்கிற மாதிரியே தெரியல. இதெல்லாம் இல்லாமல் இன்னும் பொருளாதாரத்தில் வந்து ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்குது அப்படிங்கிறது வந்து நிறைய பொருளாதார நிபுணர்கள் வந்து நமக்கு வந்து தொடர்ந்து வந்து பதிவு பண்ணிட்டு இருக்காங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். இது பற்றாக்குறைக்கு வந்து கோவிட், அப்புறம் ரஷ்யா யுக்ரைன் வார், இதெல்லாம் சேர்ந்து இன்னைக்கு வந்து நம்மளுடைய பொருளாதாரத்தை வந்து ஒரு அகல பாதாளத்துக்கு வந்து இழுத்துட்டு போயிட்டு, இருந்தாலும் இது வந்து ஸ்லோவாக இம்ப்ரூவ் ஆகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை வந்து இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் அப்படிங்கிற ஐஎம்எஃப் என்கிற நிறுவனம் வந்து சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதையும் இன்னொரு பக்கம் நம்ம பார்க்க வேண்டியது. இதெல்லாம் பற்றி கேள்வி கேட்டால் நம்மளுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் திருமதி நிர்மலா சீதாராமன் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ரூபாயோட மதிப்பு குறையல, டாலர் தான் வந்து இன்னும் வலுவாயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து பதிவு பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம்.
ஆனாலும் ரூபாயுடைய மதிப்பு வந்து தொடர்ந்து குறைஞ்சிக்கிட்டே தான் இருக்கு அப்படிங்கிறது யாராலையும் மறுக்க முடியாத ஒரு உண்மை. இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு. இந்த பிரச்சனைகள்லாம் சரி செய்து இந்த பொருளாதாரத்தை வந்து மேம்படுத்தணும் அப்படிங்கிற எந்த வித ஒரு அடிப்படை சிந்தனையும் இல்லாம வெறும் ஒரு லக்ஷ்மி படத்தையோ இல்ல ஒரு விநாயகர் படத்தையோ ரூபாய் நோட்ல போட்டுட்டா நம்மளுடைய பொருளாதாரம் வந்து அப்படியே அகல பாதாளத்திலிருந்து அப்படியே உச்சாணி கொம்புல போய் நின்னுடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் பதிவு பண்றது வந்து ரொம்ப அபத்தமாகவும் இருக்கு, ரொம்ப அருவறுப்பாகவும் இருக்கு. இத்தனைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு ஐஐடி கரக்பூர்ல மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்ச ஒரு கிராஜுவேட்டர். அப்ப அவருக்கு புரிய மொழியில நம்ம சொல்லணும்னா விவேக் ஒரு படத்துல சொல்லுவாரு, ஏண்டா 750 ஸ்பேர் பார்ட்ஸ்ல ஓடாத ஒரு வண்டியாடா நீ வைக்க இந்த ஒரு எலுமிச்சம் படத்துல ஓட போகுது அப்படிங்கிற கதையா தான் இது இருக்கு. நீங்க என்னதான் வந்து லக்ஷ்மி படம் போட்டாலும் இல்ல விநாயகர் படம் போட்டாலும் இல்ல இருக்கிற இந்து கடவுள்கள் எல்லாரோட போட்டியும் கொண்டு போய் ரூபாய் நோட்ல போட்டாலும் பொருளாதார கொள்கைகள் சரியாக இருக்கணும். பொருளாதாரத்தை கையாள்பவர்கள் வந்து சரியான நபர்களா இருந்தால்தான் அந்த பொருளாதாரம் வந்து மேன்மை அடையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது தான் மறுக்க முடியாத ஒரு உண்மை. இதை வந்து என்னைக்கு வந்து அவங்க ரியலைஸ் பண்ண போறாங்க அப்படின்னு தெரியல. ஆனா அரவிந்த் கெஜ்ரிவாலோட இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்ல இருந்து ஒரு விஷயம் வந்து தெளிவா புரியுது. ஏற்கனவே அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து பிஜேபியோட பி டீம் பி டீம்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க, இன்னைக்கு அதை அவர் நிரூபிச்சுட்டாரு அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்கணும். வாக்கரசியலுக்காக என்னவென்னா சொல்லலாம், மக்கள் எல்லாம் முட்டாள், எதை சொன்னாலும் மக்கள் ஏத்துப்பாங்க அப்படிங்கிற அவங்களுடைய அந்த நினைப்பு வந்து பொய்யாகணும். இது போன்ற அரசியல்வாதிகளுக்கு வந்து மக்கள் அங்கீகாரம் கொடுக்க கூடாது அப்படிங்கிறது தான் உண்மை. என்னதான் இருந்தாலும் சங்கி சங்கி தானே, என்னதான் கெட்டத்துல வந்தாலும் மண்டையில இருக்கிற கொண்டே மறைக்க முடியாது. இன்னைக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் தானும் ஒரு சங்கி அப்படிங்கிறத ரொம்ப வெளிப்படையா நிரூபிச்சிருக்கிறாரு அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்க வேண்டியிருக்கு. இன்னும் பல விஷயங்கள், இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தொடர்ந்து இந்த மாதிரி சின்ன சின்ன காணொலிகளா உங்க கூட நான் பேசப்படுறேன். நன்றி, வணக்கம். Thank you.